वीडियो पाक हाई इनकी एपिसोड स्टीफन हॉकिंग तनोड कैरियर वो साधार अभी पी ब्रीफा पाकल ऐटो अभी सेगमेंट आरमचि विटोम अब आरमचन तर आयरती नापत्ति वो ऐसे स्टीफन हॉकिंग वो सब विषय कैरियर साधार अभी वह कवर पड़े सो वितउट एनी डिले इनके नाम विटोम कवर पड़ेल आयरती अरब स्टीफन हॉकिंग अंड पेनरोस इवेंग रेंडु सेंदु सिंगुलारिटी थियरम अप्डेट पन्नांगा मेलुं इंद प्रपंचत्तुल सिंगुलारिटी इरुक्का इल्लया अप्पडिंगरदला तांडी इंद प्रपंचम सिंगुलारिटी इरुंदु दान आरंभिच्चदु अप्पडिंगर ओरु विषयत्तै हॉकिंग आणित्तनमा सोन्नारु। आयरती स्टीफन हॉकिंग ஐன்ஸ்டீன் சொன்ன ஜெனரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியை இந்த பிரபஞ்சம் ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னார், ஒபே பண்ணுதுன்னு சொன்னார். மேலும் ஈவன்ட் அரிசானோட சைஸ் என்னைக்குமே டிக்ரீஸ் ஆகாது, இன்க்ரீஸ் ஆக தான் சான்சஸ் இருக்குன்னு சொன்னார். ஜேம்ஸ் பிராண்டன் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து லாஸ் ஆஃப் பிளாக் ஹோல் மெக்கானிக்ஸை கிளியராக டிஃபைன் பண்ணார். இந்த எபிசோடில் நான் முடிஞ்ச அளவுக்கு தியரட்டிக்கலாக பேசாமல் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட கேரியரில் என்ன சாதிச்சார் அப்படிங்கிறத சொல்ல ட்ரை பண்ணுறேன். ஆனால் ஒரு சில இடங்களில் தியரிக்கு வேணும் தேவைப்படும், ஸோ அதனால் அப்பப்போ சொல்லுவேன், மென்ஷன் பண்ணிக்கிறேன். இப்போ அவர் என்ன சாதிச்சார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தியரம், நோ ஹேர் தியரம் அப்படிங்கிற ஒரு தியரம். இந்த தியரம் என்ன சொல்லுது அப்படின்னா, பிளாக் ஹோல் எந்த மெட்டீரியல்ஸில் இருந்து ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி, எப்படி ஃபார்ம் ஆகியிருந்தாலும் சரி, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் லைக் மாஸ் ரொட்டேஷன் இதை வச்சு அதை டிஃபைன் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த தியரமை வந்து ஒரு நாலு சயின்டிஸ்ட் ஒத்துக்கிட்டாங்க, அதில் ஹாக்கிங் ஒருத்தர். மேலும் லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் ஸ்பேஸ் டைம் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வந்து ஹாக்கிங் ஃபஸ்ட்டு பப்ளிஷ் பண்ணுறாரு. 1973 ஸ்டீஃபன் ஹாக்கிங் குவாண்டம் கிராவிட்டி அண்ட் மெக்கானிக்ஸை பற்றி அதிகமாக படிக்க ஆரம்பிக்கிறார். அண்ட் அந்த ஃபீல்டில் உள்ள பயனியர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், சயின்டிஸ்ட், ரிசர்ச்சர்ஸ் இவங்க எல்லாரையும் போய் சந்திக்கிறார். எல்லா இடத்துலையுமே வந்து ஒரு அன்சர்டனிட்டி இருக்க தான் செய்யுது, அதே மாதிரி குவாண்டம்லேயே ஒரு அன்சர்டனிட்டி இருக்குது. ஸோ குவாண்டமில் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால பிளாக் ஹோல் ரொட்டேட் ஆகும்போது பார்ட்டிகல்ஸை வந்து எமிட் பண்ணுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் புரிஞ்சுக்கிறாரு. மேலும் இவர் போட்ட மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன்ஸ் எல்லாமே பிளாக் ஹோல் மெக்கானிக்ஸ் செகண்ட் லாவோட ஒத்துப்போகவே இல்லை, ஸோ கான்ட்ரடிக்ட் ஆச்சு. ஆனால் பெக்கன்ஸ்டைன் என்ட்ரோபியோட ரொம்பவுமே ஒத்துப்போச்சுன்னு சொல்லலாம். 1974 ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிளாக் ஹோல்லேருந்து ஒரு ரேடியேஷன் எமிட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ரேடியேஷனை நாம் இன்றைக்கி ஹாக்கிங் ரேடியேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் 1974 இந்த ஐடியாவை அவர் வந்து முன்வைக்கும்போது நிறையா பேர் எதிர்த்தாங்க, நிறையா பேர் கேள்வி கேட்டாங்க. ஆனாலும் நிறையா பேப்பர்ஸை பப்ளிஷ் பண்ணி நிறையா ப்ரூஃபை வந்து அவங்க கிட்ட சொல்லும்போது தான் அதை ஒத்துக்கிட்டாங்க. ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸில் ஹாக்கிங் தன்னோட கால் தரத்தை பதிச்சுட்டான்னு அவங்க யாருக்குமே தெரியல. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 ஸ்டீஃபன் ஹாக்கிங் கலிஃபோர்னியா இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் ப்ரொஃபஸராக ஜாயின் பண்ணுறாரு. மேலும் இவர் சயின்டிஃபிக் வேஜராக மாறுறாரு. இந்த இடத்துல தான் வந்து தன்னோட நண்பனான கிப்த்ரோனையும் சந்திக்கிறாரு. ஃபஸ்ட்டு இவர்கிட்ட சயின்டிஃபிக் வேஜராக மாறின உடனே வந்த ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த யூனிவர்ஸில் வந்து பிளாக் ஹோலே இல்லை அப்படின்னு ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொன்னது தான். அஃப்கோர்ஸ் ஹாக்கிங் வந்து அதில் தோற்று போயிட்டார். 1975 கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில் மறுபடியும் ரிட்டர்ன் ஆகிறாரு. அவரை ஒரு சீனியர் போஸ்ட்டுக்கு அப்பாயின்ட் பண்ணுறாங்க, கிராவிடேஷ்னல் ஃபிசிக்ஸ் ரீடர். 1975 பிளாக் ஹோலை பற்றின ஸ்டடிஸ் மக்கள்கிட்ட அதிகமாக பரவ ஆரம்பித்தது. எல்லோரும் பிளாக் ஹோல்னால் என்ன, அந்த ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் கான்செப்டை பற்றி நிறையா தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. 1974 ஆக்ஸ்ஃபர்ட் யூனிவர்சிட்டி அவருக்கு வந்து டாக்டரேட் கொடுக்குறாங்க. 1978 யூனிவர்சிட்டி ஆஃப் கேம்பிரிட்ஜில் தன்னோட முதல் லெக்சரை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் கொடுக்குறாரு. அந்த லெக்சரோட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஸ் த எண்ட் இன் சைட் ஆஃப் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ். 1980 ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட உடம்புநிலை ரொம்பவுமே மோசமாக ஆரம்பிக்குது. தான் மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப்ஸை மட்டும் நம்பாமல் தான் மனசு என்ன சொல்லுது அப்படிங்கிறத கொஞ்சம் கேட்டு ஃபிசிக்ஸ் அப்ரோச் பண்ண ஆரம்பித்தார். இப்போ ஒரு சின்ன தியரியை பற்றி பார்க்கலாம், காஸ்மாலஜிக்கல் இன்ஃப்ளட்டேஷன். இந்த தியரி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, பிக்பேங்கை தொடர்ந்து பிரபஞ்சம் அதிகமாக எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பித்தது. ஸோ இந்த எக்ஸ்பேன்ஷன் வந்து எப்போ ஸ்லோவாக ஆரம்பித்தது அப்படின்னா, பிக்பேங் ஆரம்பித்த பிறகு பை எக்ஸ்பேன்ஷன் அதிகமாக இருந்தது, அதுக்கப்புறம் எக்ஸ்பேன்ஷன் கம்மியாக ஆரம்பித்தது. இந்த தியரியை ஆலன் கட் அப்படிங்கிறவர் தான் வந்து டெவலப் பண்ணியிருந்தார். 1981 ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட ஒர்க்கை வந்து வேட்டிகன் கான்ஃபரன்ஸில் ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அப்படி என்னதான்பா அவர் சொல்ல வரார் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்துக்கு எந்த ஒரு ஆரம்பமும் கிடையாது, எந்த ஒரு முடிவும் கிடையாது, எந்த ஒரு பவுண்டரியும் கிடையாது,
கிடையாது அப்படிங்கிறத ஆணித்தனமாக சொல்கிறாரு. 1982 கேரி அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஒரு ஒர்க் ஷாப் ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இந்த ஒர்க் ஷாப்பில் இன்ஃப்ளட்டேஷன் தியரி அப்படிங்கிற ஒரு கான்செப்டை பற்றி பேசுகிறாரு. மேலும் இந்த இன்ஃப்ளட்டேஷன் தியரியை பார்த்தீங்கன்னா ஃபேக்ட்ஸ் அண்ட் மிட்ஸை வந்து ஹாக்கிங் வந்து ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணார். 1983 ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஜிம் ஹார்டில் அப்படிங்கிறவரோட சேர்ந்து ஹாக்கிங் ஹார்டில் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு மாடலை டெவலப் பண்ணுறாரு. இந்த மாடல் பிரபஞ்சம் பிக்பேங்க்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறத இல்லஸ்ட்ரேட் பண்ணுற விதமாக தான் இருந்தது. பிக்பேங்க்கு முன்னாடி ஸ்பேஸ் டைமில் எந்த ஒரு பவுண்ட்ரிஸும் கிடையாது. ஸோ டைம் அப்படிங்கிற கான்செப்டே பிக்பேங்க்கு முன்னாடி இல்லை. ஸோ பிகினிங் ஆஃப் த யூனிவர்ஸ் இப்படிப்பட்ட கான்செப்ட்ஸ் எல்லாமே அர்த்தம் இல்லாததாக இருக்குதுன்னு ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. ஸோ இவர் சொன்ன இந்த பிரபஞ்சத்தில் எந்த ஒரு எல்லைகளுமே இல்லை அப்படிங்கிற அந்த விஷயம் கடவுள் இருக்காரு அப்படிங்கிற தாக்கத்தை வந்து ஏற்படுத்துச்சு. அதுக்கு ஹாக்கிங் தன்னோட ஸ்டைல்லே வந்து ஒரு பதில் சொல்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சத்தில் எல்லைகள் எதுவுமே இல்லை, ஆனால் இந்த பிரபஞ்சத்துக்கு என்ன தேவையோ தானாகவே பூர்த்தி செஞ்சுக்கிடு. இட் இஸ் செல்ஃப் கண்டெயின்ட். அதனால் இந்த பிரபஞ்சம் எப்படி ஆரம்பிச்சிருக்கும் அப்படிங்கிற இந்த விஷயத்தை கடவுள் முடிவு செய்ய முடியாது. ஸோ காட் ஹாவ் நோ ரைட்ஸ் அண்ட் ஃப்ரீடம் டு சூஸ் ஹவு த யூனிவர்ஸ் பிகின் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஸ்டீஃபன் ஹாக்கிங் சொல்கிறாரு. இந்த மாதிரியான கேள்விகள் குழப்பங்கள் பப்ளிக் கிட்ட ரொம்பவுமே ஜாஸ்தியாச்சு. ஸோ கடவுள் இருக்காரா இல்லையா, பிக்பேங்க்கு முன்னாடி என்ன நடந்திருக்கும், ஸோ இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேசணும். இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து இந்த குழப்பம் எல்லாத்தையும் வந்து மக்கள்கிட்ட இருந்து போக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு புத்தகத்தை வந்து வெளியிடணும்னு ஹாக்கிங் நினைக்கிறாரு. அகாடமிக் ப்ரெஸ்ஸில் வந்து புக்கை நம்ம பப்ளிஷ் பண்ணோம் அப்படின்னா வந்து அங்கே இருக்க பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். ஸோ பப்ளிக்கு இந்த புக்கை கொண்டு போய் ஆகணும், பப்ளிக் வந்து இந்த புக்கை வாங்கி படிக்கணும் அப்படின்னு ஹாக்கிங் வந்து ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அதனால் பேண்ட்மேன் புக்ஸ் அப்படிங்கிற ஒரு பப்ளிகேஷன்கிட்ட போய் இவர் வந்து இந்த மாதிரி நான் ஒரு புக்கு எழுதித்தரேன், இதை நீங்கள் பப்ளிஷ் மட்டும் பண்ணிருக்கேன்னு கேட்குறாரு. ஸோ நிறையா ஸ்ட்ரகிள்ஸுக்கு அப்புறம் எ பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் 1989 ரிலீஸ் ஆகுது. 9 மில்லியன் காப்பீஸ்க்கு மேலே வந்து சோல்ட் ஆகுது. மீடியா அட்டென்ஷன் ஸ்டீஃபன் ஹாக்கிங் மேலே பயங்கரமாக ரைஸ் ஆச்சு. ஆனால் அவரோட ஹெல்த் கண்டிஷன் வந்து ரொம்பவுமே மோசமாகச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, ரெண்டுத்தையும் சமாளிச்சுட்டு 5 மெடல் வாங்கினார் அதே வருஷத்துலேயே. 1993 கேரி அப்படிங்கிறவரோட சேர்ந்து இக்குலிடியம் குவாண்டம் கிராவிட்டி அப்படிங்கிற அந்த புத்தகத்தில் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி பிளாக் ஹோல்ஸ் அண்ட் பிக் பேங் அப்படிங்கிற ஒரு பேரில் ஆர்டிக்கலாக வெளியிடுறாரு. 1994 ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் பென்ரோஸ் இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்து கேம்பிரிட்ஜ் நியூட்டன் இன்ஸ்டியூட்டில் நிறையா லெக்சர்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இந்த லெக்சர்ஸை எல்லாத்தையுமே த நேச்சர் ஆஃப் ஸ்பேஸ் அண்ட் டைம் அப்படிங்கிற ஒரு பேரில் பப்ளிஷும் பண்ணுறாங்க. 1997 ஸ்டீஃபன் ஹாக்கிங் ஆஸ் அ சயின்டிஃபிக் வேஜராக நிறையா பெட்ஸை வந்து ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த பெட்ஸ் எல்லாமே இவர் ஃப்ரெண்டான பென்ரோஸ் மேலே வச்ச விஷயந்தான். ஸோ தேர் குட் பி நோ நேக்டு சிங்குலாரிட்டிஸ் அன்கிளாத்தட் வித் இன் த ஹரிசான், தீஸ் டைப் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் அக்கர்ஸ் வித்தவுட் எனி எக்ஸ்ட்ரா கண்டிஷன்ஸ். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த பெட்டை ஜெயிக்கிறாரு. ஸோ இந்த பெட்டு பென்ரோஸ்க்கு அகேன்ஸ்டாக வச்ச விஷயம். ஸோ தன்னோட நண்பனே வந்து எதிர்த்து போராடியிருக்காரு. ஸ்டீஃபன் ஹாக்கிங், கிப்த்ரோன், ப்ரீஸ்கில் இவங்க மூணு பேர் இருக்காங்க. ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் கிப்த்ரோன் இவங்க ரெண்டு பேரும் பிளாக் ஹோல் இன்ஃபர்மேஷன் பாராடாக்ஸை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ப்ரீஸ்கில் ஒரு விஷயம் சொல்கிறாரு. அவருங்க என்னென்னா சொன்னாங்க தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணணும், எபிசோடு வந்து வேறு மாதிரி போயிடும். ஸோ நம்ம வந்து தியரட்டிக்கலாக போக வேணாம். ஸ்டீஃபன் ஹாக்கிங் அண்ட் கிப்த்ரோன் இவங்க ரெண்டு பேரும் சைடில் இருந்து சொன்ன விஷயங்கள் மைக்ரோ கேஷுவாலிட்டி அண்ட் பிளாக் ஹோல் மெக்கானிக்ஸோட ஒத்துப்போகலை. ஸோ பயங்கரமாக கான்ட்ரடிக்ட் ஆச்சு. ப்ரீஸ்கில் சொன்ன விஷயம் ஜென்ரல் தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டியோட பயங்கரமாக கான்ட்ரடிக்ட் ஆச்சு, சுத்தமாக ஒத்துப்போகலை. கடைசி வரையும் இந்த கேள்விக்கு இன்ன பதிலே அவங்க சொல்லவே இல்லை. இன்றைக்கு வரையும் இது ஒரு புதிராக தான் இருக்குது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் இதுக்கப்புறம் நிறையா புத்தகங்களை வந்து வெளியிடுறாரு. 2001 யூனிவர்ஸ் இன் நட்ஷல் அப்படிங்கிற புக் ரிலீஸ் ஆகுது. 2005 பிரீஃப் ஹிஸ்ட்ரி ஆஃப் டைம் அதாவது 1989 பப்ளிஷ் பண்ண புக்கோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் 2005 ரிலீஸ் ஆச்சு. 2006 காட் கிரியேட்டட் இன் தி ஜஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வெளியிடுறாரு. 2006 தாமஸ் அண்ட் ஜிம் ஹார்டில் இவங்க ரெண்டு பேரோட சேர்ந்து டாப் டவுன் காஸ்மாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறாங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தியரி பார்ட்டு. டாப் டவுன் காஸ்மாலஜி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பிரபஞ்சம் ஆரம்பத்தில் இருந்து ஒரு யூனிக்கான ஸ்டேட்லே இல்லை, நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டேட்டில் மாறிக்கிட்டே இருக்குன்னு. ஸோ இதனால் இன்னைக்கு நாம் ப்ரொடியூஸ் பண்ணுற ரிசல்ட்ஸ், கரண்ட் கான்ஃபிகரேஷன்ஸ், இது எல்லாமே முந்தின இருந்த ஒரு இனிஷியல் ஸ்டேட்டை வச்சு தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து
தவறாக இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் முன்வைக்கிறாரு. ஸோ இது நிறையா கேள்விகளை சயின்டிஸ்ட் மத்தியில் எழுப்பி விட்டதுன்னு சொல்லலாம். 2007 ஜார்ஜ் சீக்ரெட் கீ டு யூனிவர்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை தான் டாட்டரோட ஸ்டீஃபன் ஹாக்கிங் சேர்ந்து பப்ளிஷ் பண்ணுறாரு. இந்த புக்கு எதை பற்றி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்ட் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் இது எல்லாமே இல்லஸ்ட்ரேட்டிவ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ உங்கள் வீட்டில் குழந்தைகள் யாரும் ஆஸ்ட்ரோஃபிசிக்ஸ் அண்டு இந்த ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணும், நிறையா புரிஞ்சுக்கணும், இந்த யூனிவர்ஸத்தை பற்றி நிறையா நம்ம டீப்பாக ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க, ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2003 ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிளாக் ஹோல் இன்ஃபர்மேஷன் பேரடாக்ஸ் பற்றி சொன்ன விஷயங்கள் எல்லாமே தவறாக ஆரம்பித்தது. ஸோ அதனால் அதை பற்றி நம்ம இன்னொரு எபிசோடில் ப்ரீஃபாக டிஸ்கஸ் பண்ணலாம். சரி, 2008 ஸ்டீஃபன் ஹாக்கிங் அதிகமாக ட்ராவல் பண்ண ஆரம்பித்தார். 2011 தன்னோட உடம்பு நிலையை புரிஞ்சுக்கிட்டு ப்ரைவேட் ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறாரு. 2008 ஒரு சம்பவம் நடந்தது, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 1964 2002 ஸ்டீஃபன் ஹாக்கிங்கும் ஹிக்ஸுக்கும் ஒரு சண்டை இருந்துக்கிட்டே இருந்தது. 1964 ஹிக்ஸ் வந்து ஒரு ஐடியாவை வந்து முன்வைக்கிறாரு, அதுக்கு ஸ்டீஃபன் ஹாக்கிங் வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாரு. 2002 வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு டிபேட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணி பேசினாங்க, அதுலேயும் வந்து இந்த சண்டை முடியல. 2008 ஒருபடியாக ஹாக்கிங் வந்து தான் சொன்னது தப்பு அப்படிங்கிறத உணர்ந்து ஹிக்ஸுக்கே நீங்கள் இந்த வருஷம் நோபல் பிரைஸை கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு. 2009 ஸ்டீஃபன் ஹாக்கிங் தான் இருந்த லுக்காசியன் ப்ரொஃபஸர் ஆஃப் மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிற போஸ்ட்லேருந்து ரிட்டையர்ட் ஆகிறாரு. இந்த போஸ்ட் 1979 வாங்கியிருப்பார். சுமாராக 31 அந்த போஸ்ட்லேயே இருந்திருக்காரு. இந்த 31 காலத்தில் சுமாராக 39 PhD ஸ்காலர்ஸை வந்து ஸ்டீஃபன் ஹாக்கிங் உருவாக்கியிருக்காரு. ரியலி ஹேட்ஸ் ஆஃப். ஆனால் இவர் இந்த போஸ்ட்டை விட்டு வெளியே போகும்போது மக்கள் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்கன்னா, பேசிக் சயின்டிஃபிக் ரிசர்ச்சுக்கு வந்து ஃபண்டிங்கை கவர்மெண்ட் குறைச்சிட்டாங்க, ஸோ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமாக தான் ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த போஸ்ட்டை விட்டு ரிட்டையர் ஆனார் அப்படின்னு நிறையா பேர் பேசிக்கிட்டாங்க. பட் அதெல்லாம் ஹாக்கிங் வந்து கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. 2009 ஸ்டீஃபன் ஹாக்கிங் அந்த போஸ்ட்டை விட்டு ரிட்டையர் ஆன பிறகு டைரக்டர் ஆஃப் ரிசர்ச் இன் அப்ளைட் மேத்தமெட்டிக்ஸ் அண்ட் தியரட்டிக்கல் ஃபிசிக்ஸ் போஸ்ட்டில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. மேலும் 2012 தனக்கு வந்து ரிட்டையர்ட் ஆகிறதுக்கு எந்த ஒரு பிளான்ஸுமே இல்லை அப்படிங்கிறத வந்து பப்ளிக்கு சொல்கிறாரு. 2009 டைம் ட்ராவலர்ஸ்க்கு வந்து ஒரு பார்ட்டி ஆர்கனைஸ் பண்ணுறாரு. இதில் ஹைலைட் என்னென்னா, ஆர்கனைஸ் பண்ண பார்ட்டிக்கு இந்த பார்ட்டிலாம் முடிஞ்ச பிறகு மறுநாள் தான் அந்த இன்விடேஷனை பப்ளிக்கு கொடுக்குறாரு. ஏன்னா டைம் ட்ராவல் பண்ண முடிஞ்சவங்களால் மட்டும்தான் அந்த பார்ட்டி அட்டன் பண்ண முடியும். ஏன்னா அந்த பார்ட்டி நடந்ததை யாருக்குமே தெரியாதுல்ல. ஸோ இந்த பார்ட்டி மூலமாக அவர் என்ன சொல்ல வரார்னா, எந்த ஒரு டைம் ட்ராவலர்ஸும் வந்து என்னை பார்க்கவே வரல. ஸோ டைம் ட்ராவல் இஸ் இம்பாசிபிள். அதுவும் காலத்தை வந்து நம்ம என்ன சொல்ல பின்னாடி போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக சொல்லிட்டார். 2015 ஸ்டீஃபன் ஹாக்கிங் பிரேக் த்ரூ இனிஷியேட்டிவ்ஸை ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப உதவியாக இருந்தார். அண்ட் இந்த பிரேக் த்ரூ இனிஷியேட்டிவ்ஸோட நோக்கம் என்ன அப்படின்னா, வந்து யூனிவர்ஸில் வந்து நிறையா விஷயங்களை என்ன சொல்கிற மர்மமான விஷயங்களை வந்து கண்டுபிடிச்சி சொல்கிறது தான். ஏலியன்ஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. நம்ம வேலையை பார்த்துக்கணும், நம்ம லைஃபை மேற கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஹாக்கிங் சொல்லியிருப்பார். ஏற்கனவே போட்டுருவோம் மொதல் எபிசோடில் பார்த்துருப்போம். மேலும் ஸ்டீஃபன் ஹாக்கிங் தன்னோட வாழ்க்கையில் என்னென்னலாம் சாதிச்சார் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அவர் தன் வாழ்நாளில் எழுதிய புத்தகங்களோட பெயர்களை பார்க்கலாம். மேலும் அவரை தழுவி எடுக்கப்பட்ட திரைப்படங்களோட பெயரும் தொடர்களுடைய பெயர்களையும் பார்க்கலாம். ஸோ இதோட அந்த நிகழ்ச்சியை முடிச்சிடலாம். இந்த நிகழ்ச்சி மூலம் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, வந்து என் டிஷர்ட்டில் எப்படி பாசிட்டிவ்னு இருக்குது பார்த்தீங்களா, அதே தான். ஸோ ஸ்டீஃபன் ஹாக்கிங்கோட வாழ்க்கையிலையும் சரி, அவரோட கரியர்லையும் சரி, அப்ஸ் அண்ட் டவுஸ் இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கு. ஸோ நாம் பாசிட்டிவிட்டியை மட்டும் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு நம்ம வாழ்க்கையை முன்னோக்கி ஓட வேண்டியதான். ஸோ மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.